ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசையோடு ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரல் அசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்திய கிரிக்கெட்டை சில வருஷமா ஒரு வேக புயல் மையம் கொண்டுட்டு இருக்கு. அந்த புயல் திரும்புற திசையெல்லாம் ஸ்டம்புகள் பறந்துகிட்டு இருக்கு. புயலோட வேகத்தை தாக்கு பிடிக்க முடியாம பேட்ஸ்மேன்லாம் பெவிலியனுக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா கிரிக்கெட்டோட முகத்தையே மாத்திடுச்சு இந்த வேக புயல். ஸ்பின்னரை மட்டுமே நம்பி காலம் ஓட்டிட்டு இருந்த இந்தியாவுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம்னு சொன்னா அது கொஞ்சம் கம்மியான பில்டப் தான். ஒயிட் பால் கிரிக்கெட்டோட நம்பர் ஒன் பவுலர் அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டோட ராக்கெட் ராஜாவான ஜஸ்பிரத் பும்ராவுக்கு இன்னைக்கு 26th பர்த்டே. பர்த்டே பேபியோட சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் வாங்க. பும்ரா குடும்பம் பஞ்சாப் பாரம்பரியத்தை சார்ந்தவங்க. அவருடைய அப்பா தொழில் காரணமா அகமதாபாத்துக்கு இடம் பெயர்ந்திருக்காங்க. கெமிக்கல் ஃபேக்டரி ஒன்ன நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு பும்ராவோட அப்பாவான ஜஸ்பீர் சிங். அவருக்கு அன்பான மனைவி, அவங்களோட மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு சாட்சியா ஒரு மகளும் ஒரு மகனும் பிறந்தாங்க. பும்ராவுக்கு 7 வயசு இருக்கும் போதுதான் ஜஸ்பீர் சிங் மஞ்சள் காமாலை நோயால திடீர்னு இறந்து போகிறாரு. அதனால் வரைக்கும் அப்பாவோட அரவணைப்புல வெளி உலகம் பார்க்காமல் இருந்த பும்ராவோட குடும்பம் என்ன செய்வதுன்னு தெரியாம திகச்சு போனாங்க. பும்ராவோட அம்மா தல்ஜித் மகனுக்காகவும் மகளுக்காகவும் நிர்மான் உயர்நிலை பள்ளியில ஆசிரியரா வேலைக்கு சேர்ந்தாங்க. அதே பள்ளியில தான் அவங்க மகளையும் மகனையும் படிக்க வச்சாங்க. கிரிக்கெட் மேட்ச் பாக்குறது தான் பும்ராவுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். அவரோட ஆதர்ச நாயகர்களான சச்சின் டெண்டுல்கர், வீரேந்திர சேவாக் பேட்டிங்க பார்த்து ரசிச்சாலும் ஜாகிர் கான் யார்கர் போட்டு பேட்ஸ்மேனை திணறடிக்கிற காட்சிய கை தட்டி ரசிப்பாரு. அவருக்கு பேட்டிங்கை விட பவுலிங் தான் ரொம்ப பிடிச்சமான விஷயமாவே இருந்துச்சு. 800 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி அபார்ட்மெண்ட்ல பும்ராவோட குடும்பம் தங்கி இருந்தாங்க. அபார்ட்மெண்டோட பின்பக்கம் இருக்கிற சின்ன கிரவுண்ட்ல டென்னிஸ் பால்ல விளையாட ஸ்டார்ட் பண்றாரு. பொதுவா வேக பந்து வீச்சாளர்கள் ரொம்ப தூரம் ஓடி வந்து பவுலிங் போடுவாங்க. ஆனா பும்ரா வேகமா வீச ரொம்ப தூரம் ஓடி வர மாட்டாரு. அதுக்கு பதிலா ரொம்ப கம்மியான தூரத்துல மெதுவா ஓடி வந்து வேகமா போடுவாரு. அவரோட பவுலிங் ரொம்ப யூனிக்காவே இருந்துச்சு. இந்த யூனிக்னஸ்னாலே பும்ராவோட புகழ் உள்ளூர் கிரிக்கெட் அகாடமி கோச்சுகளோட காதுகளுக்கு போச்சு. பும்ரா பவுலிங்க பார்த்த பயிற்சியாளர், உனக்கு யார் இப்படி பந்து வீச கற்றுக் கொடுத்தாங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு, நானே கத்துக்கிட்டேன்னு, வீட்டுல டென்னிஸ் பால்ல ஓரத்துல யார்கர் அடிக்கும் முறைய கத்துக்கிட்டேன்னு சொல்ல கோச் ஆச்சரியத்துல ஆழ்ந்தாரு. அவரை தொடர்ந்து கிரிக்கெட் பிராக்டிஸ்க்கு வர சொன்னாரு அவரோட கோச். அத வீட்டுல சொல்றாரு பும்ரா. பும்ராவோட அம்மாவுக்கும் ரொம்ப தயக்கமா இருந்துச்சு. இவ்ளோ பெரிய நாட்டுல அவங்களோட மகனுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தயங்குனாங்க. ஆனா பும்ரா அவரோட அம்மாவுக்கு நம்பிக்கை அளிக்கிற விதத்துல பேசி சம்மதமும் வாங்கிட்டாரு. உள்ளூர் கிரிக்கெட் அகாடமியில தொடர்ந்து பயிற்சி செய்ய குஜராத் கிரிக்கெட் அசோசியேஷன் நடத்திய சம்மர் கேம்ப்ல கலந்துக்கிற வாய்ப்பும் கிடைச்சது. பும்ராவோட வித்தியாசமான பவுலிங் அங்கிருந்தவங்க எல்லாரையுமே கவர்ந்துச்சு. அதை தொடர்ந்து MRF பேஸ் ஃபவுண்டேஷனுக்கு அனுப்புனாங்க. அங்க MRF கோச் டென்னிஸ் லில்லி இவரோட பவுலிங் ஸ்டைல பார்த்து வியந்து போனாரு. பும்ராவை பார்த்து கட்ட விரல தூக்கி தம்ஸ் அப்னு சொல்லி உற்சாகப்படுத்தினாரு. அதை தொடர்ந்து தேசிய கிரிக்கெட் அகாடமியின் மண்டல பயிற்சி முகாமுக்கு அனுப்புனாங்க. அங்கேயும் அவரோட வித்தியாசமான பவுலிங்ல எல்லாரையுமே வியப்புல அழுத்தினாரு. ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது நிறைய டெக்னிக்ஸ்களை கத்துக்கிட்டு தன்னை மேம்படுத்திக்கிட்டே வந்தாரு. 2013 19 வயதுக்குட்பட்ட குஜராத் கிரிக்கெட் அணிக்கு செலக்ட் ஆகுறாரு. அவர் விளையாடின முதல் போட்டியிலேயே பேட்டிங்க்கு சாதகமான ராஜ்கோட் மைதானத்துல விதர்பாவிற்கு எதிராக 7 விக்கெட்டுகள் வீழ்த்தி அசத்துனாரு. அந்த தொடர்ல அதிக விக்கெட்டுகள் எடுத்த பவுலர்னு பெருமையை பெற்றாரு. பும்ரா குஜராத் கிரிக்கெட் அணிக்காக சையத் முஷ்தாக் அலி டிராபி T20 போட்டியில இடம் பிடிக்கிறாரு. ஃபைனல் மேட்ச்ல பஞ்சாபுக்கு எதிரான போட்டியில 3 விக்கெட்டுகள் எடுத்து கோப்பைய குஜராத்துக்கு வாங்கி கொடுக்கிறாரு. அவர் தான் மேன் ஆஃப் த மேட்சும் கூட. இந்த மேட்சை பார்க்க வந்த மும்பை இந்தியன்ஸ் அணியோட கோச் ஜான் ரைட் வந்திருந்தாரு. பும்ரா பவுலிங்க பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி மும்பை இந்தியன்ஸ் அணியில எடுக்க பரிந்துரை செய்வாரு. அங்கே ஆரம்பிச்சதுதான் பும்ரா வாழ்க்கையில திருப்பு முனையே. தன்னோட 19 வயதுல RCB அணிக்கு எதிராக போட்டியில அறிமுகமாகறாரு. அதுக்கப்புறம் நிறைய போட்டிகள்ல அந்த ஆண்டுல விளையாடுறாரு. பும்ரா மேல நம்பிக்கை வச்சு 2014 ஆண்டு மும்பை இந்தியன்ஸ் அணியில மறுபடியும் எடுக்கிறாங்க. அவரோட பவுலிங் ஸ்டைல பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப அன்யூஷுவலாவே இருந்துச்சு. மிஸ்ட்ரி பவுலராவே தெரிஞ்சாரு. இவர் பவுலிங் ஆக்ஷனை பார்த்த பலரும் கேட்ட கேள்வி, பும்ரா இன்ஜூரி இல்லாம தாக்குப்பிடிப்பாரான்னு தான் கேட்டாங்க.
ஆனா அந்த விமர்சனம் எல்லாத்தையுமே அவரோட தொடர் விக்கெட் வேட்டைகள் மூலமா தகர்த்தெறிஞ்சாரு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன் வாழ்க்கையில ஒரு இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க, நாமளும் அவங்கள மாதிரி வரணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம். பும்ராவும் அப்படி நினைச்சாரு. அவரோட இன்ஸ்பிரேஷனா மலிங்காவ அதிர்ஷ்டமும் அவருக்கு கை கொடுத்துச்சு. மும்பை இந்தியன்ஸ் அணியில ரெண்டு பேரும் குரு சிஷ்யன் மாதிரி விளையாட ஆரம்பிச்சாங்க. குரு கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாரு. குறிப்பா யார்க்கர்ஸ், ஸ்லோ பவுன்சர், பேங்க் ஆஃப் லென்த்னு ஒயிட் பால் கிரிக்கெட்டுக்கு தேவையான அத்தனை வித்தையுமே கத்துக்கிட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மத்த அணிகளுக்கு பெரும் தலைவலியவே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல குருவையே மிஞ்ச ஆரம்பிச்சாரு சிஷ்யன் பும்ரா. கடைசி ஓவர்ல பும்ரா பவுலிங் போடுறாருன்னா எல்லா முன்னணி பேட்ஸ்மேன்களும் திணறி போனாங்க. அவர் அறிமுகமான 7 சீசன்கள்ல இதுவரைக்கும் 4 முறை கோப்பையை வெல்ல காரணமாவே இருந்திருக்காரு. எப்போல்லாம் கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு நெருக்கடி ஏற்படுதோ அப்போ எல்லாம் பந்து பும்ராவை நோக்கி தான் போகும். விக்கெட்டுகள் எடுக்கணுமா இல்ல ஓவருக்கு 6-8 ரன்ல டிஃபெண்ட் பண்ணணுமா, சூப்பர் ஓவர் போடணுமா, பும்ரா தான் முதல் சாய்ஸா இருப்பாரு. ரோஹித் சர்மாவோட படை தளபதியாவே செயல்பட்டு இருக்காரு இந்த பேஸ் கிங். இதுவரைக்கும் 77 போட்டியில் விளையாடி 82 விக்கெட்டுகளை எடுத்திருக்காரு. T20 போட்டிகள்ல முக்கியமா பார்க்கப்படுற எக்கனாமி ரேட் 7.5, கடந்த 2 வருஷமா 6.7 தன்னோட எக்கனாமி ரேட்டை கண்டெய்ன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வருடங்கள் செல்ல செல்ல பட்டை தீட்டிய வைரமாவே ஜொலிச்சுக்கிட்டு இருக்காரு. 2016 இந்திய அணிக்காக ஆடும் வாய்ப்பும் கிடைச்சது. எல்லாரும் T20 ஆடுற பிளேயராவே பும்ராவை நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த தொடரில் T20 போட்டி மற்றும் 50 ஓவர் போட்டிகள்ல அறிமுகமாகிறாரு. அவர் விளையாடிய முதல் 50 ஓவர் போட்டியில 300 ரன்களுக்கு மேல எடுக்கப்பட்டிருந்துச்சு. பும்ரா 2 விக்கெட்டுகள் எடுத்து 40 ரன்கள் மட்டுமே கொடுத்திருப்பாரு அந்த போட்டியில. அப்போதான் தெரிய ஆரம்பிக்குது பும்ரா வெறும் T20 பிளேயர் மட்டும் இல்ல, கம்ப்ளீட் ஒயிட் பால் பிளேயர்னு. 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபி இறுதி போட்டியில பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் ஃபக்கர் ஜமான விக்கெட் எடுத்த சந்தோஷத்துல ஓடி வந்தாரு. ஆனா அம்பையர் நோ பால்னு அறிவிச்சிட்டாங்க, எல்லாருக்குமே ரொம்ப ஏமாற்றமாவே போயிடுச்சு. அந்த மேட்ச் இந்தியா தோத்தும் போகுது, ஆனா பழி என்னவோ பும்ரா மேல விழுகுது. சோசியல் மீடியாலயும் ட்ரால் மெட்டீரியலாவே மாறிட்டாரு. அவர் போட்ட நோ பால வச்சு எல்லா கேலி கிண்டல் மீம்ஸ்னு அவரை ரொம்பவே கேலி கிண்டல்களுக்கு ஆளாகிட்டாரு. இதற்கெல்லாம் உச்சமா டிராபிக் ரூல்ஸ் கடைபிடிக்கிற வகையில டோன்ட் ஓவர் கிராஸ் த லைன், யூ நோ இட் கேன் பி காஸ்ட்லின்னு விளம்பர பலகைய வச்சு அதுல பும்ரா போட்ட நோ பால் போட்டோவை போட்டிருந்தாங்க. சாம்பியன்ஸ் ஒருபோதும் வீழ்வதில்லைன்னு கடுமையா உழைச்சாரு. ஓவர் ஸ்டெப் ஆகாம தொடர்ந்து நெட்ல பிராக்டிஸ் பண்ணாரு. அவர் மேல வந்த விமர்சனம் எல்லாத்துக்குமே பதில் அடி கொடுக்கிற விதமா மீண்டு வந்தாரு சுற்றி அடிக்கிற சூறாவளியாவே. 2018 பும்ராவோட கிரிக்கெட் வாழ்க்கையவே திருப்பி போட்ட ஆண்டுன்னு சொல்லலாம். டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஒரு ராக்கெட் ராஜாவை கண்டுபிடிச்ச ஆண்டு அது. சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்க்கு பயணம் போன இந்திய அணியில புவனேஸ்வர் குமாருக்கு அடிபட பும்ரா உள்ள வராரு. அப்போ ஃபாஸ்ட் பவுலிங் லெஜண்ட் மைக்கேல் ஹோல்டிங் இப்படி சொன்னாரு, பும்ராவை எல்லாம் எப்படி டெஸ்ட் மேட்ச் கெடுக்கறீங்க, டெஸ்ட் கிரிக்கெட்டிற்கு அவுட் ஸ்விங் பந்து தான் போடணும், பும்ராவோ இன்ஸ்விங் பந்து மட்டுமே நல்லா போடுவாரு, அவர் நல்ல ஒயிட் பால் பிளேயர் தான், ஆனா டெஸ்டுக்கெல்லாம் அவர் சரிப்பட்டு வரமாட்டாருன்னு சொன்னாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு அந்த சீரீஸ்லயே நிரூபிச்சிட்டாரு பும்ரா. 3 டெஸ்ட் போட்டியில 16 விக்கெட்டுகள் எடுத்து இந்தியாவின் லீடிங் விக்கெட் டேக்கரா வந்தாரு. இந்தியாவோட சார்பா அதுவும் 3வது டெஸ்ட் போட்டியில 5 விக்கெட் ஹால் எடுத்து டீம் வெற்றிக்கு துணையாவே இருந்திருப்பாரு. அடுத்ததா இங்கிலாந்து நாட்டுக்கு 5 டெஸ்ட் போட்டி கொண்ட தொடர்ல ஆடுறதுக்கு தயாரா இருந்த போது இன்ஜூரி ஏற்பட்டது. முதல்ல 2 டெஸ்ட் போட்டியில விளையாடல, டீம் ரொம்ப மோசமாவே தோத்து போயிடுச்சு. காயம் சரியாகி 3வது போட்டியில அவர் களம் இறங்குறாரு. அணிக்கு புது தெம்பே கிடைச்சிடுச்சு. ஒரு ஸ்டார் பிளேயர் அணிக்கு திரும்பினா என்ன உற்சாகம் கிடைக்குமோ அந்த உற்சாகம் கிடைக்க எல்லாரும் நல்லா விளையாடி அந்த போட்டியில வெற்றியும் பெற்றாங்க. களத்துக்கு திரும்பின பும்ரா அந்த போட்டியில மறுபடியும் 5 விக்கெட் எடுத்து நான் ஒரு சாம்பியன் நிரூபிச்சிருப்பாரு. 4வது டெஸ்ட்ல இங்கிலாந்து பேட்ஸ்மேன் ஜென்னிங்ஸருக்கு வீசிய இன்ஸ்விங்கர் இன்னைக்கு வரைக்கும் மிஸ்ட்ரி பாலா தாங்க இருக்கு. 2018 வருஷ கடைசியில ஆஸ்திரேலியா நாட்டுக்கு 4 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர்ல ஆட போனாங்க. அங்க இவர் வீசின பந்துக்கு ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்ஸ் டான்ஸ் ஆடிட்டு தான் இருந்தாங்க. 3வது நாள் லஞ்ச் செஷன் போறதுக்கு முன்னாடி ஷான் மார்ஷுக்கு ஸ்லோ பால் போட்டு அவரோட விக்கெட்டை எடுத்துட்டாருங்க. அந்த போட்டியில 6 விக்கெட்டுகள் எடுத்து இந்தியா 2-1 லீடிங்ல இருக்க காரணமா இருந்தாரு பும்ரா. சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா டெஸ்ட் தொடர்கள் பும்ராவை இமயமலை உச்சிக்கே உட்கார வச்சிருச்சு. அறிமுகப்படுத்தப்பட்ட வருஷத்திலேயே 48 விக்கெட்டுகள் எடுத்து அதிக விக்கெட்டுகள் எடுத்த இந்திய பவுலர்ன்ற சாதனையை படைச்சிட்டாரு. 1979 திலீப் ஜோஷி பண்ண சாதனைய 39 வருஷம் கழிச்சு ஒருத்தர் முறியடிக்கிறாருன்னா அவர் இந்தியாவுக்கு எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கணும்.
2019 உலகக்கோப்பை தொடரிலும் கலக்குனாரு. பந்து வீச்சுக்கு ஒத்துழைக்காத ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியில அவரோட வேகத்தை பயன்படுத்தி அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகள் எடுத்து தோல்வியின் பாதையில இருந்த அணிய வெற்றியின் பாதைக்கு திருப்புவாரு. 9 போட்டிகள்ல 18 விக்கெட்டுகள் எடுத்த பும்ராவின் ஆவரேஜ் 20.61 எக்கனாமி ரேட் 4.4 இருந்துச்சு. லாஸ்டா நடந்த வேர்ல்ட் கப்ல இந்தியா தோத்து போச்சு. அந்த சோகத்துல இருந்து மீண்டு வரதுக்குள்ள இந்தியா அணி வெஸ்ட் இண்டீஸ்க்கு டூர் போனாங்க. அங்க T20 ஒன் டே டெஸ்ட்னு 3 வகையான போட்டிகளை விளையாடினாங்க. சோகத்துல இருந்த ரசிகர்களுக்கு டெஸ்ட் தொடர்ல பெரும் ஆச்சரியத்தை கொடுத்தாரு பும்ரா. விளையாடின 2 போட்டிகள்ல 2 தடவை 5 விக்கெட் ஹால் எடுத்தது மட்டும் இல்லாம ஹாட்ரிக் வரை எடுத்து இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருப்பாரு. அவர் வீசின யார்க்கர்களுக்கு வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன்கள் பதிலடி கொடுக்க முடியாம ஸ்டம்புகளை பல அடி தூரம் பறி கொடுத்துட்டு போனாங்க. ஆனா இப்போ காயம் காரணமா ஓய்வுல இருக்க பும்ரா மறுபடியும் அணியில சேர்றதுக்கு கடுமையான பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதுவரைக்கும் பும்ரா 12 டெஸ்ட் போட்டிகள்ல 62 விக்கெட்டுகளும், 58 ஒன்டே போட்டிகள்ல 103 விக்கெட்டுகளும், 42 T20 போட்டிகள்ல 51 விக்கெட்டுகளும் எடுத்திருக்காரு. இந்தியாவுக்கு இப்படி ஒரு பவுலர் கிடைப்பார்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சச்சின், கோலி, தோனி ரூல் பண்ணிட்டு இருந்த சோசியல் மீடியா ப்ரொஃபைல் போட்டோவை இன்னைக்கு பும்ரா தான் ரூல் பண்ணிட்டு இருக்காரு. இந்தியாவில ஒரு பவுலரை இப்படி கொண்டாடப்படுறது இதுவரைக்கும் வழக்கத்திலே இல்லாததுங்க. இந்தியன் டீம்ல இருந்த பவுலர்கள்லயே பும்ரா இப்ப வரைக்கும் ஒரு தலை சிறந்த பவுலராகவே இருந்து வந்துட்டு இருக்காரு.